பேரன்புமிக்க கிரீன் வேர்ல்ட் யூடியூப் சேனல் வருகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். செங்கற்பட்டு மாவட்டம் செய்யூர் தாலுக்கா சித்தாமூர் ஒன்றியம் 23 ஏக்கொளத்தூரில் நாங்கள் 9 ஏக்கர் இயற்கை விவசாயம் பண்ணுறோங்க. அது கூட ஒருங்கிணைச்சி மாடு ஆடு கோழி பாத்து இதெல்லாம் வச்சுருக்கேன். என்னுடைய பேர் வந்து கேசி சுப்ராயன், என்னுடைய மனைவி பேர் வந்து எஸ் கீதாங்க. நாம் இப்போ பார்ப்பது திரு சுப்ராயன் அவர்களுடைய அசோலா பயிர். அசோலா எப்படி பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கலாம். அசோலா மிக அற்புதமான ஒரு தாவரம், இது ஒரு நீர் தாவரம். இந்த நீர் தாவரத்தை அவர் என்ன செய்கிறார் நம்ம பார்க்கலாம். அவருடைய சில கேள்விகள், சில தகவல்கள் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஐயா, இதை நீங்கள் எப்படி வந்து செஞ்சுக்கிறீங்க அசோலாவை? அசோலா வந்து ஒரு நீர் தாவரங்க. இதை வந்து காற்றுலேருந்து நைட்ரஜனை கிரகிச்சு நம்ம புரோட்டீனாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நீர் தாவரம். இதுக்கு வந்து ஒரு பாலித்தீன் சீட் வந்து கீழே போட்டுட்டு ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு 36x24 அகலங்க. இது உள்ள ஒரு சீட்டு போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு 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 25 கனடி செம்மண் தேவைங்க. அதே மாதிரி ஒரு 25 கூட சாணம் இல்லை மக்கிய தொழுவுரம் ரெண்டுத்தில் ஏதாவது முதல்ல போடணுங்க. நம்ம வந்து இயற்கையாக பண்ணுறதுனால நம்ம வந்து ராக் பாஸ்பேட் கல்லோட தூளை வந்து நம்ம இதில் போடுறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரை கிலோ விட்டோம்னா ஒரு வாரத்தில் வந்து ஃபுல்லாக பறை ஒரு 15 கிலோ அளவுக்கு வந்துடும். இப்போ வந்து டோட்டலாக இந்த இதுலேருந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து 15 கிலோ ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறோங்க. இது 3 ஒரு தடவை தண்ணி வரைக்கும் மாற்றி விட்டுட்டு இருக்கிற டஸ்டெல்லாம் வெளியே எடுத்து கொட்டிட்டு திரும்ப புதுசாக வந்து ஒரு அரை கிலோ விட்டிங்கன்னா திரும்ப வந்து உற்பத்தி ஆகிடும். இது வந்து கோழி தீவனமாகவும் பயன்படுது, மாட்டுக்கு தீவனமாகவும் பயன்படுது. இப்போ நெல் நம்ம பயிர் பண்ணும்போது களை இல்லாமல் நெல் வயலில் வந்து அதிகப்படியான மீத்தேன் வந்து உற்பத்தி ஆகும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம வந்து அசோலா விட்டோம்னா கட்டுப்படுத்துங்க. அதே மாதிரி சாணத்தையும் வந்து நம்ம ஒரு 2 ஒரு தடவை ஒரு 5 சாணம் கொட்டுறோம். சாணத்தை வெறுமனாக நம்ம கொட்டும்போது அதுலேருந்து மீத்தேன் வந்து இப்போ ஓசோனை வந்து பாதிக்கும். இது வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை அந்த மீத்தேனை வந்து புரோட்டீனாக மாற்றி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு நீலப்பாச்சி பாசின்னு ஒரு பாசி வளரும், அது வளர்த்து கொடுக்கக்கூடிய புரோட்டீனை வந்து இது எடுத்துக்குங்க. இது வந்து ஆடு மாடு கோழி எல்லாம் வந்து தேன்மாவும்னு சொல்லிடுறீங்க. இதை வந்து உலர் தீவனமாக பயன்படுத்தலாங்களா? உலர் தீவனமாக பயன்படுத்தலாங்க சார். ஆனால் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 100 200 கிராமாக தான் வரும். அதிகப்படியான உற்பத்தி இருக்கும்போது உலர் தீவனமாக பயன்படுத்தலாங்க சார். இந்த உலர் தீவனம் பயன்படுத்துகிறப்போ வந்து எந்தெந்த பறவை விலங்குகள்லாம் தரலாம்? எல்லா விலங்குகளும் தரலாம் சார். அது இப்போது இது போட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து நாம் பார்த்துருக்கோம் உங்கள் நிலத்தில் வந்து அசோலா பயிர் வைக்கிறது. இது தொடர்ந்து எத்தனை வருடம் உங்களுக்கு இதில் அனுபவம் இருக்கும்? எனக்கு வந்து 5 வருஷமாக அனுபவம் சார் இதில்.